ஸோ ஹாய், ஹலோ கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டன்ட் ரேஸ். நம்ம விக்ஸ் கேமர் கூட சேர்ந்து ஒரு ஸ்டன்ட் ரேஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி எப்படி இருக்குது, ஏது இருக்குன்றலாம் நமக்கு தெரில. இந்த மேப்பே வந்து கோளாறாக இருக்குமான்னு கூட தெரில. இவனே ஒரு கோளாறு, இவன் ஒரு மேப் எடுத்திருக்கானா, அது அதுக்கு மேலே ஒரு கோளாறாக தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்றதை உள்ளே போய் நம்ம லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போமா? அப்போ ஏதோ ஒரு சூழ்ச்சி வச்சுருக்கேன், ஏற்கனவே தோத்த ரேஸை போட்டிருப்பேன். இல்லையா, அது வெக்கமா இல்ல. ரீஸ் பண்ண அடிக்காமா பாப்போம். ரீஸ் பண்ண அடிக்காமல் திருப்பி அங்கேருந்து வரணும். என்னடா என் பின்னாடி போகிற? எத்தனை தடவை நீ ரீஸ் பண்ணடா, எத்தனை தடவை நீ ரீஸ் பண்ண அடிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். சாமி புக்காட்டி எடுத்து வந்துருக்கலாம். பைக்கு எங்க போனோம்? நீக்கும் தமிழ் எடுத்துருவடா, எனக்கு தெரியும்டா. நான் போன இதுக்கே ரெக்கார்ட் பண்ணல, போன இது ரெண்டு இதுக்கும் ரெக்கார்ட் பண்ணல. சிக்கிருச்சுன்னா எடுத்துடுறா. நீதான் வியாபாரமா சுடுறத போடல. இல்ல அப்புறம் என்ன, கேட்டிருக்கேன். இப்போ நீ சொன்ன கதைக்கு நான் தண்ணிக்குள்ள குதிச்சு செத்துட்டேன்டா படா. அவ்வளோதான் செத்துறியா? அவ்வளோதான் முடிஞ்சதியா? வேலையே முடிஞ்சது. ஜஸ்ட் சிம்பிளி வெஸ்ட், சிம்பிளி வெஸ்ட். இடிக்கவும் முடியாதுன்ற தைரியத்தில் எப்படி ஃபாஸ்ட்டாக போகிறான் பார்த்தீங்களா? ஓ, இடிக்க முடியுமா? நீ தானடா சொன்ன பான். சரி, உனக்கு என்ன ஆசை? அவன் அதான ஆசை. விட்றாடே விட்றாடே விட்றா விட்றா, நானே கீழே போகிறேன். பறந்துட்டேன். என்னடா குதிரை எங்கடா ஓட்டை காணோம்? நடுவுல
யார் நீயா? அட குதிரை பவர் இருக்கிற இல்ல புரியல உக்காட்டிய எப்படா ஓ இப்படி போகணுமா? ஓகே ஃபைன். அனலைஸ்டு அனலைஸ்டு சக்சஸ்ஃபுல்லி. போடு என் தலைவன், என் பைக் வந்துட்டான். இதுக்கப்புறம் நோ வெயிட்டிங், ஒன்லி யூஸ். புரியல. ஓ இங்கிருந்து நான் இப்படி போய் இப்படி வரணுமா? என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்க. நல்ல வேலை இது அந்த காரில் பண்ணுறான், நான் ஏன் கொடுக்காம விட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். அது சொல்ல மாட்டேன். எந்தடா அப்புறம் நம்ம ஹியூமானிட்டி பண்ணலன்ற வாங்கி. டே சி டே முடிஞ்சுரா, ரேஸ் முடிஞ்சுரா. ஆமாம் அங்கே ரோல நின்று வந்து இடினா வந்து இடினா வா, ரேஸே முடிஞ்சு ரேஸே முடிஞ்சு. இந்த டிஎன்எஃப் வச்சுக்க, அதான் உனக்கு இனி கண்டு. என்ஜாய் த டிஎன்எஃப், என்ஜாய் டிஎன்எஃப். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டண்ட் ரேஸ் இன்னும் நிறைய வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கனில் மெயினாக தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த அடுத்த ஸ்டண்ட் ரேஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ பை, சீஸ் செகேட் சேஸ் பை சீஸ்.